அனைவருக்கும் வணக்கம். பதினீஸ் குக்கிங் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் இந்த மரவள்ளி கிழங்குல அப்படி பால்கறி செய்கிறதை காட்ட போகிறேன். இந்த மரவள்ளி கிழங்கை சின்னதாக வெட்டி இப்படி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், உள்ளி, மூன்று பச்சை மிளகாய், ஒரு பிடி அளவு முருங்கையில், இந்த முருங்கையிலையும் சேர்த்து மரவள்ளி கிழங்கோட போட்டு சமைக்க போகிறேன். வெட்டி வச்சுருக்க இந்த மரவள்ளி கிழங்கை இந்த பாத்திரத்தில் போட்டு கிழங்கு மூழ்கும் வரைக்கும் நிறைய தண்ணி விட வேணும். இதோட வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு இவ்வளவும் சேர்த்து அவிய விட வேணும். மரவள்ளி கிழங்குல நச்சுத்தன்மை வெளியேறுவதற்காக இதை மூடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் மூடாமலுக்கு ஒரு 10 நிமிடங்கள் இதை அப்படியே விட்டு அவிய விட போகிறேன். இப்போ மரவள்ளி கிழங்கு ஓரளவு அவிந்து வந்துட்டது. இதில் நான் வெட்டி வச்சுருந்த உள்ளியை சேர்க்குறேன். சேர்த்து கலந்து போட்டு இனி மூடி விடலாம். இனி கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி தொடர்ந்து அவிய விடலாம். 5 நிமிடங்கள் ஆயிட்டுது. கிழங்கு நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ இதோட நான் 50 ml அளவு தேங்காய்ப்பால், நல்ல திக்கான தேங்காய்ப்பால் இதோட சேர்க்குறேன். பாலுட பச்சை வாசனை போகிறதுக்காக இதை மூடி 1 நிமிடம் விடுவோம். இப்போ 1 நிமிடம் ஆயிட்டுது. கிழங்கை நான் நசிக்க போகிறேன். இப்படி நல்லா நசிந்து வந்ததும் எடுத்து வச்சுருந்த ஒரு பொடி முருங்கையிலேயோ இதோட சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விட வேணும். இதை மூடி விடலாம். இனி நான் தாளிக்க போகிறேன். இதுக்கு தாளித்து போட்டு விட்டால் நல்ல சுவையாக இருக்கும். பாத்திரத்தில் 2 தேக்கரண்டி எண்ணெயை விட்டு கடுகு போட்டு, கடுகு வெடித்து வந்ததும் உளுத்தம்பருப்பு, பெஞ்சீரகம், இதோட வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்க்குறேன். அதோட கருவேப்பிலையும் சேர்த்து பொன்னுறமாக வதக்கி எடுக்கணும். அப்படி வதங்கி வந்ததும் சமைத்து வைத்திருக்கிற கிழங்கோட சேர்த்து நல்லா கலக்க வேணும். இப்போ சுவையான மரவள்ளி கறி ரெடியாகிவிட்டது. நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எழுதுங்க. அனைவருக்கும் நன்றி.